ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். எபிரேயருக்கு எழுதுகிற நிருபம் 2:18 பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் இந்த பூமிக்கு வந்து அவர் சோதிக்கப்பட்டு அவர் பாடுபட்டதினாலே அவர் என்ன செய்கிறாராம், அவர் சோதிக்கப்படுகிற ஒவ்வொருவருக்கும் அவர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் என்று சொல்லி மிக அருமையாக இந்த நாளிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். ஆம் பிரியமானவர்களே, அவர் நம்மை போலவே அவர் சோதிக்கப்பட்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் பிசாசினால் அவர் சோதிக்கப்பட்டார் என்று சொல்லி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4:18 நாம் பார்க்கிறோம். அவருக்கு பூமியிலே ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய எல்லா சோதனையும் அவருக்கும் அங்கே வந்தது. ஆனால் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வார்த்தையினாலே பிசாசினை அந்த இடத்திலே அவர் ஜெயிக்கிறார். நாம் பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, சிலுவையிலும் அவர் சோதிக்கப்படுகிறார். சிலுவை பரியந்தும் தன்னைத்தான் தாழ்த்துகிறார். வேதம் சொல்கிறது, அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், ஆனால் அவருடைய சொந்தங்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆம் பிரியமானவர்களே, பரிசேயர்களும் சதிசேயர்களும் வேதபாரர்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சோதிக்க வேண்டும் என்பதற்காகவே அவரை சுற்றி சுற்றி திரிந்தார்கள். எங்காவது அவரை நாம் மாட்டிவிட வேண்டும், எப்படியாவது அவரை நாம் இந்த இடத்தை விட்டு நாம் அகற்றிவிட வேண்டும், அவரை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் என்ன செய்தார்களாம், ஆண்டவரை சோதிக்கும்படியாக, இவர் உண்மையிலே இவர் கிறிஸ்துதானா, இவர் தான் மேசியாவா, இவர் தான் ஆண்டவரா, உண்மையிலே இவர் தான் நமக்கென்று அனுப்பப்பட்டவரா என்று சொல்லி வேதபாரர்களும் சரிசெயர்களும் பரிசெயர்களும் என்ன செய்தார்கள், இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஓயாமல் சோதிக்கத்தக்கதாய் பல கேள்விகளை கேட்டுக்கொண்டு வந்து கொண்டிருந்தார்கள். ஆம் பிரியமானவர்களே, எல்லா சோதனையும் என் ஆண்டவர் சகித்தார், எல்லா சோதனையும் என் ஆண்டவர் ஜெயித்தார். ஆம் பிரியமானவர்களே, ஆகவே தான் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து இந்த நாளிலே பேசுகிறார். நீங்கள் ஒருவேளை சோதனைக்குட்பட்டிருக்கிறீர்களா, என் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறாராம். ஆம் பிரியமானவர்களே, ஆகவே இந்த நாளிலே நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள். அவர் சோதிக்கப்படுகிற ஒவ்வொருவருக்கும் அவர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். உங்களை ஒருவேளை உங்கள் சொந்தங்களோ உங்கள் கூட இருக்கிற நபர்களோ உங்களை சோதனைக்குட்படத்தக்கதாக உங்களை சோதித்து பார்க்கிறார்களா, கவலைப்படாதிருங்கள். என் ஆண்டவர் இந்த நாளிலே உங்களை பார்த்து பேசுகிறார். அவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறாராம். அவர் எப்படி இருக்கிறாராம், அவர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு. ஆம் பிரியமானவர்களே, ஏனென்று சொன்னால் அவர் சோதிக்கப்பட்டு எல்லாவற்றிலும் ஜெயித்தபடியினாலே அவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆகவே இந்த நாளிலே நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை, பயப்பட வேண்டிய அவசியமில்லை. நீங்கள் எதை குறித்தும் பயப்பட வேண்டாம். யார் உங்களுக்கு யார் என்ன சோதனை வைத்தாலும் சரி, பிசாசு எப்படிப்பட்ட தந்திரங்களை கொண்டு வந்தாலும் சரி, என் ஆண்டவர் எல்லா சோதனைகளிலிருந்து உங்களை விடுவிப்பார். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னவென்று சொன்னார், இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசியுங்கள், அவரை நம்புங்கள். இந்த வேதத்தின் வார்த்தைகள் வாக்கு தத்தங்களை நீங்கள் சொல்லி அதில் நிலைத்துருங்கள். வேத வார்த்தையை நீங்கள் பேசுகிற பொழுது பிசாசானவன், உங்களை சோதிக்க வருகிற பிசாசானவன் உங்களை விட்டு ஓடி போவான், அவனை எதிர்த்து நில்லுங்கள். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர்தாமே இந்த நாளிலே உங்களை தம்முடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் வல்லமையினாலும் அவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமேன், ஆமேன். For in that he himself hath suffered, being tempted, he is able to succor them that are tempted. Hebrews 2:18. Dear believers, for in that he himself has suffered being tempted, in his incarnation as the last Adam, our Lord was put to the test and
was also solicited to do evil. He is able to succor them who are tempted. The cross alone is the answer to temptation and sin. We overcome temptation by placing our faith strictly in Christ and the cross, which is the only way it can be overcome, thus giving the Holy Spirit latitude to strengthen us, as He always stands ready to do. God bless you.